விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறார்கள், நகை கடனை தள்ளுபடி செய்கிறார்கள், கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசிற்கு 600,000 கோடி கடன் இருக்கிறார், யார் தள்ளுபடி செய்வது என்று கேட்டால் பதில் ஒரு நாட்டில் விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது யார்? என் வீட்டு நகையை அடமான வைக்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என்னை வைத்தது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். அதனால்தான் இவர்களை முற்றுமுழுதாக அப்புறப்படுத்திவிட்டு இவ்வளவு காலம் இந்த நிலத்தில் நிலவி இருந்த அந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலர செய்ய வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். நாங்கள் இந்த வேலையை செய்ய வந்ததே 12 காலமாக இந்த நிலத்தில் நிலவர அநீதிகளை சகித்து 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 அதை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். ஆனால் நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பாததுனால தான் இந்த வேலையை செய்ய வந்தோம். நபிகள் நாயகம் அவர்கள் அநீதியைக் கண்டு அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவன்தான் உண்மையான ஜிகாத் என்கிறார்கள், புனித போராளி என்கிறார். அநீதியைக் கண்டு நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவேரா. அதன்படி அநீதியை இந்த அக்கிரமத்தை கண்டு கொதித்து எழுந்த பிள்ளைகள் தான் இங்கே கூடி நிற்கிறோம்.